Yes. I know that I was late 2 days ago, but this time I was late. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, எங்க மிஸ் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? மிஸ் பண்ணிட்டீங்க I பாத்தீங்களா? know that I was in late 2 days ago, but this time I am late. எஸ் அது ஸ்லிப் ஆக கூடாது, ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைமே அதை ஆன்சர் பண்ற மாதிரி பாத்துடணும். வெரி குட். செகண்ட் டைம் நீங்க பண்ணது ரைட்டு. தமிழ்ல சொல்லுங்க நம்பர் டூக்கு. ரெண்டு நாளைக்கு முன்ன நாளைக்கு முன்ன நான் வந்து லேட்டா வந்தேன் லேட்டா ஐயோ, வந்தேனா? ஏன் பட் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றீங்க? ஐ நோ, எனக்கு தெரியுது, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் தட் ஐ வாஸ் இன் லேட் 2 டேஸ் அகோ. அப்படின்னு என்ன? ஐ வாஸ் இன் லேட் 2 டேஸ் அகோ. மைண்ட்ல அதை கொண்டு வரணுமே, மைண்ட்ல கொண்டு வரணுமே, அப்பதான் உங்களுக்கு முழுசா புரியும். புவனேஸ்வரி, ஐ வாஸ் நாட் லேட் 2 டேஸ் அகோனா என்ன அர்த்தம்? ஐ நோ ரெண்டு நாளைக்கு முன்ன நான் லேட்டா வரல, ஆனா இப்ப லேட்டா வந்துட்டேன் லேட்டா வர்றேன், லேட்டா வர்றேன், வரேன். ரைட்? ஐ எம் லேட். இப்ப லேட்டா வர்றேன் நான், ஆனா 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியும் நான் லேட்டா வரல. வெரி குட். நீங்க தமிழ்ல கொண்டு வந்ததா உண்டு. நம்பர் ஒன்னுக்கு தமிழ்ல சொல்லுங்க அப்ப. புவனேஸ்வரி நம்பர் ஒன்னுக்கு. நேத்தி ஹோம்ஒர்க் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆ, ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு ஈஸியா இருக்குது, இன்னைக்கு இன்னைக்கு ஈஸியா இருக்கு. இருக்கு. அது கரெக்டா தமிழ்ல கொண்டு வரணும், நீங்க மைண்ட்ல கொண்டு வரணும். இது ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. அது நம்பர் 3. சுமதி மேம் நம்பர் 3. வேர் வாஸ் ஷி பார்ன்? ஷி வாஸ் பார்ன் இன் நியூசிலாந்து. அவ்வளவுதான். எங்க பிறந்தாங்க? நியூசிலாந்துல பிறந்தாங்க, அவ்வளவுதான். சூப்பர். நம்பர் 4 அபிராமி மேம். Why were they late for the meeting? Because they were asleep. Okay. So see the answer. Very good. Why were they late for the meeting? Yeah, late on the because I'm going to get they were asleep. Look at that. Asleep is the adjective. Sleep is the verb. Right? Adjective. All right. Sumathi ma'am, number 5. Okay, sir. The weather is nice today, but it was na na nasty yesterday. நாஸ்டி, நாஸ்டி, நாஸ்டி. Yes, sir. Nasty yesterday. ஓகே, இதுக்கு வந்து ரொம்ப தமிழ்லாம் ரொம்ப ஈஸியா, இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அது என்ன பண்ணணும், எங்க யூஸ் பண்ணணும், எங்க வாஷ் பண்ணணும், ப்ராப்பரா அவ்வளவுதான் முடிச்சது. த வெதர் இஸ் நைஸ் டுடே பட் இட் வாஸ் Nasty yesterday. சோ ஆன்சர் வந்து ஏ. வெரி குட். அப்ரஹாம் மேம் 6. புவனேஸ்வரி 6. Where was Mr. Black born? He was born in 1963. When was Mr. ஏன் மிஸ் பண்ணீங்க புவனேஸ்வரி? நீங்க ஃபுல்லா படிச்சிருந்தேன்னு சொல்லியிருக்கணும். இப்ப ஆன்சர் பண்ணுங்க. When was Mr. Black born? He was born in 1963. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். தமிழ்ல சொல்லிடுங்க புவனேஸ்வர். ஏ என்ன கேக்குறாரு, பி என்ன சொல்லுங்க. மிஸ்டர் பிளாக் எப்ப பிறந்தாரு? அவர் 1963ல பிறந்தாரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான் வேணும். ஒன்ஸ் நீங்க எல்லா கான்செப்ட்ஸ்லயும் இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ல நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மைண்ட்ல போய் அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடும். ரொம்ப முக்கியம். இதுல வந்து கொஸ்டின் ரெண்டு வேற இருந்து ஆரம்பிச்சு இஸ் வாஸ் வரையிலும் பேசிக் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நம்பர் 7 போடேஸ்வரி. ஆ, நீங்க அப்படியே ஆன்சரோடய படிச்சிருங்க, தமிழ்லையும் சொல்லிடுங்க. The students are very tired today because they were
at a party last night. ஓகே இப்ப தமிழ்ல சொல்லிருந்தேன். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட் நைட் பார்ட்டில இருந்தாங்க பார்ட்டியில கரெக்டா சொல்லுங்க, பார்ட்டியில இருந்தாங்க இருந்தாங்க அவ்வளவுதான், அதுதான் வேணும். அந்த கரெக்டா கொண்டு வரீங்களான்னு பாக்குறீங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். 7க்கு வந்து சி அபிராம் மேம் இருக்கீங்களா? நம்பர் 8. சார். எஸ் சார், த டைம் ஃப்ளைட் வாஸ் வெரி நைஸ் சார். த டைம் ஐ ஓகே ஓகே ஓகே, ஹியர் யுவர் வாய்ஸ். எஸ் சார். நோ ப்ராப்ளம். இப்ப சொல்லிடுங்க. 8 81. எயிட் எயிட் ஐயா. வாட் வாஸ் ஜெனிவஸ் ஜாப் 2 இயர்ஸ் எகோ? வாஸ் அ ஃப்ளைட் அட்டெண்டன்ட். சோ சோ ஆன்சர் வந்து ஏவா, பிஎஸ்சியா டியா? பாய் பாய். பாய், வெரி குட். வாட் வாஸ் ஜெனிஃபர்ஸ் ஜாப் 2 இயர்ஸ் அகோ? ஷி வாஸ். இப்ப இத தமிழ்ல மட்டும் கரெக்டா சொல்லிடுங்க. என்ன சொல்றாங்க, ஏ என்ன சொல்றாங்க, பி என்ன சொல்றாங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெனிஃபரோட வேலை என்னவா இருந்துச்சு? என்னவா இருந்துச்சு? வெரி குட். என்னவா இருந்துச்சு? வெரி குட். அவ வந்து ஃப்ளைட்ல அட்டெண்டன்ட்டா இருந்தா. ஃப்ளைட் அட்டெண்டா இருந்தா, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம தமிழ்ல இப்ப இது பண்றப்ப கரெக்டா கொண்டு போகணும். இஸ் வாஸ் ஆர் வேர் பி பீன் பீயிங் கேன் குட் மே மைட் வில் வுட் ஷல் ஷுட் மஸ்ட் டு டஸ் டிட் ஹாவ் ஹாஸ் ஹேட். இந்த 23 வார்த்தையும், இந்த 23 வார்த்தையும் கரெக்டா மைண்டுக்குள்ள கொண்டு போகணும். நீங்க அது மைண்ட்ல கொண்டு போய் கரெக்டா எடுக்கணும். அந்த டென்ஸ் கொண்டு வரணும். கேள்வி கேட்டா அந்த கேள்விக்குரிய பதில் சொல்லணும். இந்த பதில் இருக்குன்னா அந்த பதிலுக்குரிய கேள்வியை ஃபார்ம் பண்ணணும். குட் ஜாப், வெரி குட். 9 சுமதி மேம், 9. How much is the briefcase? It is $200, but it was $100 before. வெரி குட், வெரி குட். சோ தி ஆன்சர் இஸ் B, sir. BB. பியா DD. நான் ஆன்சர் பார்க்காம பதில் சொல்றேன். 1 second, sir. ரைட். A, sir. A is the answer. ஏ இஸ் தி ஆன்சர், வெரி குட். ஹவ் மச் இஸ் தி பிரீஃப் கேஸ்? திஸ் $200. பட் இது மட்டும் தமிழ்ல குயிக்கா சொல்லுங்க. அந்த பிரீஃப் கேஸோட விலை என்னன்னு கேக்குறாங்க. இப்போ வந்து அது $200, இதுக்கு முன்னாடி அது வந்து $100 இருந்ததுன்னு சொல்றாங்க. $100 இருந்துச்சு, அவ்வளவுதான். நம்ம தமிழ்ல எப்படி சொல்றோமோ இங்கிலீஷ்லயும் அதே தான். கரெக்டா நம்ம கொண்டு போயிட்டோம்னா போதும். வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். 10 புவனேஸ்வரி, கேர்ஃபுல்லா சொல்லணும், கேர்ஃபுல்லா சொல்லணும். நீங்க பேசுறப்ப இதுலதான் இருக்கு உங்க அக்யூரசி. How old were you in 1990? I was 10, but I am 25 now. சூப்பர். அப்ப ஏவா பிஎஸ்சியா டியா? B, sir. பாயா டாகா? Bye. பாய். தமிழ் அப்படியே சொல்லிடுங்க. 1990ல உன்னோட வயசு எவ்வளவு? என்னவா இருந்தது? என்னவா என்னவா இருந்தது? அது அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. அடுத்து 10 வயசு. எனக்கு 10 வயசா இருந்தது. ஆனா இப்ப 25 ஆகுது. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான், 25. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா போதும். ஏன்னா இந்த டிரான்சிஷன் தான் உண்மையிலேயே முக்கியமான ஒரு டிரான்சிஷன். அப்ப நம்ம கரெக்டா கொண்டு வரோமா? மல்டிபிள் சென்டென்ஸ் இருக்கும். முதல் சென்டென்ஸ் ஒரு டென்ஸ், அடுத்தது ஒரு டென்ஸ், ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் இங்கே தான் முக்கியமா நடக்கிறது. இங்கே தான் சூப்பர் சூப்பர். 11 அபிராமி மேம், 11. Sir, D is the answer. How were they after the accident? They were shocked, but now they are better. ஓகே, வெரி குட். இப்ப தமிழ்ல மட்டும் சொல்லிடுங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க எப்படி இருந்தாங்க? அவ்வளவுதான். இந்த ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்கல்ல, இப்ப அபிராமி மேம் சொன்னாங்கல்ல, இது எல்லாருமே கவனிக்கணும். ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்க, இப்படி நம்ம ஒரு கான்வர்சேஷன்ல இதெல்லாம் கரெக்டா போடணும். அப்பதான் பதில் சொல்றவங்க நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. ஹவ் வேர் தே ஆஃப்டர் த ஆக்சிடென்ட். தெளிவா நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆக்சிடென்ட் ஆன உடனே எப்படி இருந்தாங்க, எப்படி ஆச்சு, எப்படி என்ன, எப்படி ஃபீல் பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்னு. சூப்பர். தேவர் ஷாக் பட் தே ஆர் பெட்டர். இதுக்கு தமிழ்ல பி பி சொல்ற அந்த சென்டென்ஸ் தமிழ்ல. அவங்க வந்து ஷாக் ஆயிட்டாங்க.
ஆனா இப்ப வந்து பரவாயில்லாம இருக்காங்க. இப்ப பரவாயில்ல, இப்ப தேடிட்டாங்க, பரவாயில்ல, தே ஆர் பெட்டர். இந்த ஆர் வேர் விசுவாசம் நம்ம சாதாரணமா நினைச்சிட கூடாது, கரெக்டா கம்யூனிகேட் பண்ணும், மாத்தி எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறப்ப இந்த 23 வார்த்தை நான் சொன்னது ரொம்ப 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 முக்கியம். அதுதான் இந்த ஒர்க் ஷீட்ல திருப்பி திருப்பி வரப்போகுது. லெட்ஸ் லுக் அட் இட். 12 சுமதி மேம். How much were the teacups before? They were 10 euros each. They are 8 euros now. அவ்வளவுதான். How much were? How much were the teacups before? Yeah, very good. They are 10 euros each. They were 10 euros each. They are 10 euros now. 8 euros. 8 euros now. Super. Super. 8 euros now. Very nice. Very nice. பாரு அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கமா இதெல்லாம் இது ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சது தான். இது தமிழ் வந்து சொல்லுங்கிறது இல்லை, ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம ஒரு 10 இதுக்கு மேல தமிழ்ல சொல்லிட்டோம், இப்போ ஓரளவு புரிஞ்சிடும். 10 யூரோஸா இருந்தது, இப்ப 8 யூரோஸா இருக்கு. ஸோ ஹவு மச் வேர் த டீ கப்ஸ் பிஃபோர், இதுக்கு முன்னாடி எவ்வளவு காசா இருந்தது. ஸோ அதனால தமிழ் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாவே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம். சூப்பர். 13 புவனேஸ்வரி. They were born in Denmark. வெரி குட். அதை பார்த்துக்கணும், ஏ சிக்கும் பார்த்துக்கணும், திடீர்னு ஸ்லிப் ஆயிடும், ஏ வருமா வராத வேறுன்னு போட்டிருக்கிறதுனால டென்மார்க்ங்கிற இடம். சூப்பர். இது தமிழ்ல சொல்லுங்க, ஈஸியா சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க, ஏ என்ன சொல்றாங்க, பி என்ன சொல்றாங்க. எங்க அவங்க பிறந்தாங்க? அவங்க டென்மார்க்ல பிறந்தாங்க. அவ்வளவுதான் 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 முடிஞ்சது. அப்படியே ஸ்ட்ரைட்டா வெயிட்டணும். ஈஸ்வரன் சார் 14 கொஞ்சம் டஃபா இருக்கு, நீங்க பாருங்க மாடலுக்கு வந்து பாருங்க. 14 சார். I dash plane, just dash, I was 5. Very good. நீங்க நாளை மைண்டுக்குள்ள போட்டு பாருங்க, நாளையுமே போட்டு பார்த்துட்டு முடிப்பாங்க. கரெக்டா கொண்டு போகணும். இத சார் ஆன்சர் இஸ் பி சார். பி படிச்சு காட்டுங்க. பி பாய், பாய் பி சொல்றீங்களா? ஆமா சார். ஐ குட் ப்ளே செஸ் வென் ஐ வாஸ் 5. இப்ப எனக்கு தமிழ்ல மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தமிழ்ல பேசுனா எப்படி பேசுவீங்க? அது இல்ல, 5 வயசுனே சொல்லுங்க, 5 வயசுனே சொல்லுங்க, நல்லா வால்யூம் சத்தமா பேசுங்க. நான் 5 அப்படின்னே சொல்லுங்க, 5 வயசுனே சொல்லுங்க. எனக்கு வந்து டெஸ்ட் விளையாட தெரியும். தெரிஞ்சது, புரியுதுங்களா? செஸ் விளையாட முடிஞ்சது. அப்ப வந்து 5 வயசா இருக்கப்ப பாஸ்ட், 5 வயசா இருக்கப்பே எனக்கு செஸ் விளையாட தெரியும் அப்படிங்கிறப்ப விளையாட தெரிஞ்சது. குட்னு இப்ப பாருங்க, இங்க கேன் போட மாட்டாங்க பாருங்க, ஏ வராது பாருங்க, ஏ வராது பாருங்க. பி நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். அந்த இடத்துல தமிழ் படுத்துறப்ப மைண்டுக்குள்ள போடணும், குட்னா முடிஞ்சது. குட்டுக்கு ரெண்டு மாதிரி மீனிங் இருக்கு, ஒண்ணு மரியாதைக்காக ரொம்ப ஹம்பிளா சொல்றது, இன்னொன்னு வந்து முடிஞ்ச ஒரு விஷயம், முன்னாடி இருந்த விஷயம். இப்ப எல்லாமே மறந்து கூட போயிருக்கலாம், இப்ப செஸ் விளையாட தெரியாம இருக்கலாம், ஆனா 5 வயசுல எனக்கு விளையாட தெரிஞ்சது. புரியுதுங்களா ஈஸ்வரன் சார்? ஆமா சார், கரெக்ட் சார். அந்த தமிழ் மட்டும் மைண்ட்ல அப்படியே கொண்டு, ஏன்னா தமிழ் வந்து சப்கான்சியஸ் மைண்ட், நம்ம சப்கான்சியஸ் கொஞ்சம் பக்கம் அது கிட்ட கொண்டு போய் இங்கிலீஷ் வைக்கிறோம், அவ்வளவுதான். சோ நீங்க தமிழை ஒரு அப்பாரன்ஸ், ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்தலாம், அது ரொம்ப முக்கியம். 15 புவனேஸ்வரி. எல்லாமே எழுதிக்கணும், ரொம்ப முக்கியம். எனக்கு ஒன்னொன்னு ஏதோ ஒரு சமயத்துல இப்படிதான் அவங்க பேசுவாங்க, இந்த வார்த்தைகள் எனக்கு இந்த 23 வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்க பாருங்க. இங்கே குட்டு வந்திருக்கு, டூ வந்திருக்கு, வாஸ் வரப்போகுது, வேர் வரப்போகுது. அந்த 23 வேர்ட்ஸ் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ், கிராமர் வேர்ட்ஸ் வாங்க, அது வந்துகிட்டே இருக்கும். புவனேஸ்வரி லேட் ஆகுதா? வாட் குட் யூ டூ வென் யூ வாஸ் 7? வென் யூ வர் சார் யூ வேர் தானே வரும். இன்னொரு வாட்டி படிச்சு கேளுங்க, என்ன அர்த்தம்னு எனக்கு சொல்லுங்க. What could you do when you were